ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருந்த கர்த்தரே ஆமென் வாஞ்சோடு ஆராதிக்க வந்த பிள்ளைகளே உங்களை கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் இப்பொழுது அவரை ஆராதிக்கத்தக்கதாய் தேவன் நம்மை தகுதிப்படுத்ததுக்காக அவருடைய இரத்தத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போமா அவருடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும் சொல்லி நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா இருக்கிற இடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இயேசுவா அவருடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும் அப்பா எங்களுக்கு சுத்திகரி அப்பா எங்களை சுத்திகரி ஓரோ குடும்பங்களில் இருக்கிற ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உம்முட கரங்கள் தருகிறோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தேவனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முட சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே இந்த பரிசுத்த நாள் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிச்சதா கர்த்தாவே இன்றைக்கு உம்மை ஆராதிக்கத்தக்க எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் உம்மை அப்படி ஆராதிச்சு மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே எங்களுக்கு ஓரோ நிமிஷம் தருகிற ஜீவனுக்காக நன்றி எங்கள் ஜீவன் மேல் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குறபடியாக நன்றி செலுத்துகிறோம் இதோ கர்த்தாவே இன்னைக்கு உண்மை ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்கக்கூடிய கிருபை தாரும் இப்போது பரிசுத்தாவியார் வரை நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இந்த பிரசனம் ஆமென் இந்த பிரசனத்தால் எங்களை மூடிக்கொள்வீராக இந்த பிரசனம் ஓரோ குடும்பங்களில் இறங்குவதாக ஆறு ஏனோ தானோ ஒன்றுமே ஆராதிக்காதபடி பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மை ஆராதிக்கக்கூடிய கிருபை கொடுப்பீராக அடுத்த பகுதிகளை நீ பொறுப்படுத்தோளும் பாடல் பகுதிகள் ஆராதனை பகுதி வேத பகுதி எல்லாம் நின்ற கரங்கள் தருகிறோம் நின்ற பிரசனத்தாலங்களை மூடுவீராக பொறுப்படுத்தோளும் ஆஸ்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அப்படியே நாம் தேவனை ஆராதிப்போமா ஒரு நாளோட தேவன் அவரை ஆராதிக்கிறதுக்காக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் ஆமேன் அதனால் இந்த ஆமேன் அந்த ஜீவனை கொடுத்தபடினாலே அவரை உற்சாகமாய் நாம் ஆராதிப்போம் ஆராதனை ஆராதனைன்னு சொல்லி பாடும்போது அவரை ஆராதிக்கும் போது அதில் பாடலில் எழுதியிருக்கிறது என்னான்னு கேட்டால் நின்ற வியாதி படுக்கையிலே ஞா நின்ன சுகமாக்கிற தேவன் அல்லேலூயா சௌக்கியப்பிரதாயகனே என்று சொல்லி நாம் அவரை ஆராதிக்க போகிறோம் அப்படிப்பட்ட படுக்கையில் இருக்கிற வியாதியில் இருக்கிறவங்க நம்மட சபையார் மட்டுமல்ல மற்றவங்களும் அப்படியே வியாதி படுக்கையில் நின்று எழும்பத்தக்கதாய் இந்த கொரோனா வியாதியிலிருந்து எழும்பத்தக்கதாய் தேவன் நமக்கு கிருப தரட்டும் அல்லேலூயா ஆராத்யனே ஆராத்யனே ஆரிலும் உன்னதனாயவரே ஆராதிக்கும் நான் நின்னையென்னும் ஆயுசின் நாட்களெல்லாம் ஆராத்யனே ஆராத்யனே ஆரிலும் உன்னதனாயவரே நாட்கள் எல்லாம் ஆயுசின் நாட்கள் எல்லாம்
ദേവനെ ആരാധിക്കുന്നതുക്ക് നമുക്കൊരു ജീവനെ ദേവൻ കൊടുത്തിരിക്കുന്നു. ആമേൻ. അതുക്കാകെ നാം നന്ദി ചെലുത്ത വേണ്ടും. സുഖത്തെ കൊടുത്തിരിക്കുന്നു, ബലനെ കൊടുത്തിരിക്കുന്നു. അതുക്കാകെ താൻ ദേവൻ നമ്മെ പഠിത്തിരിക്കുന്നു. എൻ്റെ ആയുസ്സിൻ നാട്കളെല്ലാം കർത്തരേ ഞാൻ ആരാധിപ്പേൻ. അപ്പടിയേ ഒരാൾ ചൊല്ലുകാർ, യാരെന്ന് കേട്ടാൽ ദാവീദ് രാജാദാം. ആമേൻ. അവിയാനോ ചൊല്ലുകാർ, അവർ 34-ാം സംഗീതം 1-ാം വചനത്തിൽ ചൊല്ലുകാർ, ഞാൻ കർത്തരെ എക്കാലത്തിലും വാഴ്ത്തുവേൻ, തുതിപ്പേൻ. അവർ തുതി എപ്പോഴും എൻ വായിലിരിക്കും. അല്ലേലൂയ. അപ്പോൾ നമ്മുടെ വേല എന്നാ? അവരെപ്പോഴും തുതിക്ക വേണ്ടും. അവർ യാരെന്ന് അറിഞ്ഞ് നാം തുതിക്ക വേണ്ടും. അല്ലേലൂയ. വെറുമയായി വീട്ടിൽ അസട്ടയായി ഇരിക്കക്കൂടാതെ നാം കൂടി വന്ന് ദേവൻ ഏർപ്പെടുത്തി വെച്ച നാളില്ലേ, അവരെ ആരാധിക്കാൻ നാം കൂടിയിരിക്കും. ഓരോ കുടുംബങ്ങളും ഇപ്പോഴും ആലയമായി ദേവൻ മാറ്റിയിരിക്കുന്നു. നാം ആരെ ആരാധിക്കുന്നു? നമ്മുടെ പാപങ്ങൾക്കായി ശാപങ്ങൾക്കാകെ മരുത്ത് 3-ാം നാൾ ഉയർത്തെഴുന്ന വല്ലമുള്ള ദേവനെ നാം ആരാധിക്കുന്നു. മരണത്തെ ജയിച്ചവരെ നാം, അവരെ നാം പാടുവോം. ദേവന്ദരുള ഒരു മലതോട് അവനാമത്തെ തുതികൾ സ്ഥലത്തിൽ പോഷിടുവോ. ഒരു മലതോട് അവനാമത്തെ തുതികൾ സ്ഥലത്തിൽ പോഷിടുവോ. ദേവസായലായി മാറിടുവോ. ദേവവസനം
आराधन मध्य वास मध्य इन अमुकल पिछले देवने उत्साह आराध्य उलक नमु साधक आम नमुक साधक उलक मनुष्य नमुक साधक उड़विकूड़ और शक्ति उलक अल ना नंबर देवनो ना विवर नमें पाकूर निर्वर तिर आराधन नर्ताजन देवादिदेवन नम आराधिक्रोमी उन्म आराधिक आराधिकूडियाल देवन उपकार नमक जीवन नाम नंदी से आराधिक आराधिक आसपूा नाम आस्वदिक देव ना आस्विक आराधिक अलू इला नमुक पेट मुड़िया अलू प्रेस्तलो
ഓരോ കുടുംബങ്ങളിലും എങ്ങളെ പാർക്കിര ഓവരി പിള്ളകളെ ആസ്വദിക്കട്ടും. ആമേൻ. എല്ലാവരും സന്തോഷമായിരിക്കുന്നീങ്ങളാ? ആമേൻ. ഉത്സാഹമായി അവരെ തിരുമ്പോ ആരാധിപ്പോം. ഇന്നേക്ക് കൂടി വന്ന് ആരാധിക്കതുക്ക് അമൃതാം കൃപ ചെയ്തതെന്ന് നാം അറിഞ്ഞു കൊള്ള വേണ്ടും. അതിലാൽ ഇസ്രവേലെ കർത്തരെ നമ്പ്. ആമേൻ. ഇന്നേക്ക് ഞാൻ ജപിക്കണമെന്ന് നനച്ചിരിക്കുന്ന ജപിക്കതുക്കാക്ക് ഒരു കാര്യം ചൊല്ലുകിറേൻ. ഇടയ്ക്ക് ഉലകം മുഴുമയായി നടുങ്ങിക്കൊണ്ടിരിക്കുകൾ. ആമേൻ. അത് മറ്റുമല്ല, ആമേൻ, മഴയെ എവിടെയോ അഴിവുകൾ ഉലകത്തിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് നിങ്ങൾ ടിവിയിൽ പാർത്തിരിക്കും. ഓരോ നിമിഷവും നമുക്ക് ജീവൻ എപ്പടി നമ്മ ഇന്ന് ശരീരത്തിൽ ഇരിക്കില്ല, അപ്പടിപ്പെട്ട ഒരു കാലത്തിൽ നാം ഇരിക്കുന്നു. കേരള പാരുങ്ക, കൊറോണ ഒരു സൈഡില്, അപ്പുറം ഇപ്പോ മഴ പെയ്ത് പെരിയ വെള്ളം, പെരിയ തണ്ണീർ അപ്പടിയെ അടിച്ചു വരികുന്നത്. എല്ലാ നദികളും നിറമ്പി, എല്ലാ നിറമ്പി വരുന്നത്. അതിനിടയിലെ നിങ്ങൾക്ക് തിരിയുന്ന ഇടം പോണ വർഷം വയനാട്ടിലാ നടന്നത്. ഇന്ന് വർഷം മൂന്നാറിലെ 78-80 പേരോളം ഭൂമിക്കടിയിലായി പോയിച്ചു. കാരണം മല ഇടിഞ്ഞ് വിഴുന്ന്, ആമേൻ ആമേൻ, അപ്പടിയെ മല സരിഞ്ഞ് അവരുടെ വീടിന്മേലെ വന്ന് വീഴുന്ന 78 പേരെ കാണാമൽ ഇരിക്കാറ്. ആമേൻ. അടുത്ത നിമിഷം എന്നാ നടക്കുമെന്ന് നമുക്ക് ചൊല്ല മുടിയാതെ, ജീവൻ ഗ്യാരണ്ടിയും കിടയാതെ, അനാ ജീവിക്കുന്ന ജീവൻ തരുകിറ നാൾ നാളിലെ നാം ദൈവനെ ആരാധിക്ക വേണ്ടും. അത് മട്ടുമല്ല, നേത്ത് പാരുക കോഴിക്കോട് എന്ന് കാലിക്കറ്റ് ഇടത്തിലെ ഒരു പ്ലെയിൻ അപ്പടിയെ രണ്ടായി പിളന്ന്, ഞാൻ ആകെ വന്നപ്പോ 2010 പേരോളം ഇറന്നു പോയിച്ചു. കാരണം ദുബായിലെ അപ്പടിയെ ഇടത്തിലെ കഷ്ടപ്പെട്ട് അവരേറി വന്നിരിക്കുകൾ. ആ വന്ന സൂഴ്നില പാരുങ്ക, കേരള ജനങ്ങൾ കേൾക്കാൻ, ദേവൻ ഒരുവർ ഉണ്ടാ, ദേവൻ ഒരുവർ ഉണ്ടാ. അരിമാനപ്പിള്ളേ, നമുക്ക് ഉണ്ടാ, ദേവൻ ഉണ്ട്. ഇപ്പടിയെല്ലാം നടക്കരുത്. നേത്ത് എന്നോട് തമ്പിക്ക് ഞാൻ ഫോൺ പണിയപ്പോത് ഇപ്പടി എല്ലാം സൂഴ്നില ചെയ്താലും ദേവനെ ഇല്ല വിട്ടാൽ മനതെ താഴ്ത്ത വേണ്ടുവെന്ന് യാർക്കും ഒരു എണ്ണവുമില്ല. ദേവനെ വേണ്ടുവെന്ന് എന്ത് കേരളയിലുള്ളവങ്ങൾക്ക് ഇപ്പോ എന്നോട് സുഖം, എന്നോട് നല്ലവന്ന് കിടക്കരാരെന്ന് എന്നോട് തമ്പി ഉന്നയിച്ചു. ഏഴുന്നാലും പടിയാകെ തങ്ങളെ താഴ്ത്തി അവരെ തേടുമ്പോൾ നമുക്കൊരു പാതുകാപ്പുണ്ട്. നമുക്ക് തിരിയും നാം ആരാധിക്കുന്ന ദൈവൻ ജീവിക്കുന്ന ദൈവം. എന്ത് സൂഴ്നിലയിലും നമ്മെ വിടുവിക്ക കൂടിയവർ. അതിനാൽ കർത്തരെ നമ്പുവോ പള്ളെ നാം പാടുവോം. ഇസ്രവേലെ കർത്തരെ നമ്പ്, അവരെ നമ്പുകരവങ്ങളെ എല്ലാം ആസ്വദിക്കുന്ന ദൈവൻ അവർ. ഇന്ന പള്ളെ പാടി നാം ആരാധിപ്പോമാ. ഇസ്രവേലെ കർത്തരെ നമ്പ്, കർത്തരെ നമ്പ്, കർത്തരെ നമ്പ്, ഇസ്രവേലെ അവരെ തുണയും തേടലമാരവ, അവരെ തുണയും തേടലമാരവ. മുഴുതിരിയുന്നു
उन्नवर आम इप्डने आम आराधी നമ്മുടെ ജീവനുടെ പുറപ്പാളി കർത്തർദാം അത് നരകത്തുകാകയല്ല നിത്യ ജീവനുകാകെ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഉലഗത്തിലെ നിന്നെ പാദുകാപ്പ് അതല്ല നമ്മുടെ ആത്മാവേ കാക്കരവൻ താൻ ജ്ഞാനം ഹല്ലേലൂയ ആരാധിക്കുന്നത് എതുക്കെ നമ്മുടെ ആത്മാവിൻ ആമേൻ പുറപ്പാളി പുറപ്പാളിയെ നാം ആത്മാവ് ദേവരെ നാം ആരാധിക്കുന്നു യേശുവേ ആത്മാവിനെപ്പെടുത്തി ഞാൻ എന്തിൽ സോർന്നു പോകൂടാ നാളുക്ക് നാ നിന്നെ ആരാധിച്ച് നിന്നെ മഹിമപ്പെടുത്തി അമ്മയെ ഓടത്തക്കതായി നിന്നെ നിലച്ച നിൽക്കത്തക്ക കൃപയെ തരവേണ്ടു ചൊല്ലി എപ്പോഴും ജപിക്ക വേണ്ടു വാൽബക്കൂറിയ ബലമല്ല പണബലമല്ല പഠിപ്പ് ബലമല്ല ശരീരബലമല്ല ആ അമ്മേ നമുക്ക് തേവേ കർത്തരെ നമ്പി അവരെ ആരാധിക്കുന്ന ബലം താ നമുക്ക് തേവേ ഹല്ലേലൂയ ഇത് നാം അറിഞ്ഞുകൊള്ളവേണ്ട അത് നമ്മുടെ ബി സി എ ഫാമിലിയെ കർത്തർ ആസ്വദിക്കട്ടും തിരുവോം തിരുമ്പോവും പലോകമേ ഉമ്മെ തുതിപ്പതാൽ പാടുവമ്മ പരലോകമേ ഉമ്മെ തുതിപ്പതാ കർത്താവേ അങ്ങേ വാഴിരീ ആലയത്തിൽ ഉമ്മെ തുതിക്കിരോ കർത്താവേ എഴുന്നരുളും പരലോകമേ ഉമ്മെ തുതിപ്പതാ കർത്താവേ അങ്ങേ വാഴിരീ ഹല്ലേലൂയ തുതിക്കിരോ ഒന്നാകെ
தோவிடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா நாம் இந்த
ஓரோ நின் ஓரோ குடும்பங்கள் இருந்த மேயாராதிச்ச ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசிரியப்பீராக. இதோ பிள்ளை தேவ தூதர்கள் ஆமென் எருபின்கள் செராபின்கள் மேன் துதிக்கிறது போல 24 மூப்பர்கள் நின்ன துதிக்கிறது போல ஆமென் அந்த இடத்தில் துதி இருக்கிறபடினாலே நீ அங்கே தங்குகிறார். ஆமென். பூமியில் நாங்கள் உம்மை துதிக்கும் போது எங்க குடும்பங்கள் இருந்து நாங்கள் உம்மை துதிக்கும் போது நீ அங்கே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இதுதான் எங்களோட விசுவாசம், நம்பிக்கை. இப்போது ஓரோ குடும்பங்களிலும் நீ இறங்கி வந்தபடியா நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆராதிச்ச ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதியும் நாதா. இதை இந்த வேளையிலே இயேசுப்பா, நாங்கள் பல விஷயங்களுக்காக கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த இன்றைக்கு நடக்கிற ஆராதனைகளை நீ ஆஸ்வதிப்பீராக. உலகம் முழுமையாக நடக்கிற ஆராதனைகளை ஆஸ்வதியும் கர்த்தாவே. எந்த சூழ்நிலையில் இருந்த தேவனே, நின்ற ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள் நீ அறிகிறபடியா நன்றி. நாளிலே எங்களுக்கு ஒரு புதிய வாசல் திறப்பீராக. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. ஞங்கள் கூடி வந்து நின்ற ஆலயத்தில் வந்து துதிக்கத்தக்கதாய் எங்களுக்கு நீ கிருபையாள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட தடங்கள் உடைக்கப்படட்டும் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, ஞங்கள் இந்தியாவே நீ சந்தியும். இந்தியா இந்நாளிலே மனுஷனால் கூடா தேவனால் கூடும், மருந்தினால் கூடாத தேவனால் கூடும், எங்க தேவனால் கூடாத ஒன்றும் இல்லை. இதுதான் எங்க நம்பிக்கை யேசுப்பா. ஆண்டவரே, இந்நாளிலே ஜீவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த தேசம் அறியட்டும், ஜனங்கள் மனம் திரும்பட்டும், உண்மையுள்ள தேவனை தேடி தேடி கண்டடையட்டும். அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஓ தேசத்தை நீ சந்திப்பீராக, நின்ற ரட்சிப்பின் கரம் தேசத்தை நீட்டுவீராக. அதுக்காக நாங்கள் நின்ற நாபத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, ஆமேன். கொரோனாவோட வியாதியில தவிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இனி யாருக்கும் அது பாதிக்காதபடி நீ பாதுகாத்துள்ள அந்த வியாதி பூர்ணமாய் நிர்மூலமாக நீ கிருபையை தாரு. எங்க தேசத்தை விட்டு அகன்று போவதாக, இங்க இந்தியாவை விட்டு அகன்று போவதாக, உலக நாடுகளை விட்டு அது அகன்று போக நாங்க ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆமேன், உலகத்தின் இயற்கை நிமித்தமாக பாதிக்கப்பட்ட தேசங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆமே. விசேஷமாக கேரளா கர்த்தாவே, எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலாக இருக்கிறார். தன்னோட உற்றாருடன் குடும்பம் குடும்பமாய் ஆமேல் மரணத்துக்குள்பட்டு போயிருக்கிறார் கர்த்தாவே. ஒரே அவரோட வேதனை எவ்வளோங்க கர்த்தாவே. ஆமேல் ஒருக்கார் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கதான் எங்களுக்கு முடியாப்பா. கேரளத்தின் மேல் மனதுருகும்ப்பா. கேரளத்தின் மேல் மனது எவ்வளோ ஆபத்துகள், அனர்த்தங்கள், கொரோனா வியாதி, ஆக்சிடென்ட்டுகள், மலை சரிந்து எத்தனையோ காரியங்களப்பா. மனதுருகும் மனதுருகும் ஆமேன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆறுதல் படுத்த இனி மழை நிற்கட்டும். அப்படியே பாதிக்காதோடி பாதுகாத்துள்ள எங்க தேசத்தை நீ பாதுகாத்தோளும், இந்தியாவே நீ பாதுகாத்தோளும் கர்த்தாவே. ஆனால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஜீவன் நினைக்கா எப்போதும் காணப்பட நின்ன துதிக்க எங்களுக்கு தாரும். அது மட்டும்தான் எங்களோட ஜபம் அப்பா. எங்களோட சரீரத்தில் ஜீவன் இருக்கிற நாள் வரைக்கும் மே துதிச்ச நின்ற நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்பட கிருபையை தாரும். எங்க ஜீவனுக்கு எங்களுக்கு கேரண்டி இல்லை கர்த்தாவே. கர்கிறிஸ்துவின் வரியில எடுக்கப்படுகிற சரீரமாய் ஆமேன், மறுரூபப்படுகிற சரீரமாய் ஆமேன் எங்களை நீ மாற்றுவீராக. அதுக்காக பரிசுத்தாவியானோர் எங்க சரீரத்தை முதலிட்டு இருக்கிறபடியா நன்றி. அது பாதுகாத்து கர்த்தர் வரையில் எடுக்கப்பட உதவி செய்யும். அடுத்த பகுதிகளை புறப்படுத்தோளும் கர்த்தாவே. வலத பகுதியை நீ ஆமேன் ஆஸ்வதிச்சு தாரும். போதரே மறைத்து வெளிப்படும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதியும். நின்ற கரங்கள் அடுத்த பகுதிகளை எப்போ தருகிறோம். எங்கள் ஜபத்தை நீ கேட்டபடியா நன்றி. நின்ற ஜனத்தின் மேல் மனதுருகும். பூமியில் உள்ள ஜனத்தின் மேல் நீ மனதுருகு வச்சுப்பா. ரட்சிப்பை எங்களுக்கு தாரும், பாதுகாத்தோளும், ஆஸ்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த காலை வேளையில அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறபடியினால்
ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்மை சுற்றி இருக்கிற தேசங்கள் ஸ்டேட்டுகள் எல்லாம் தண்ணினாலும் பல காரியங்களினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது தேவன் நம்மை இம்மட்டும் காத்து நடத்திய அவருடைய தயவிற்காக நாம் உண்மையாகவே அவருக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சில டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால யூடியூப்பில் வர முடியல, அதை செய்து மன்னிச்சுங்க. இப்போது ஃபேஸ்புக்கில் ராஜன் சாக்கோ அண்ட் பிசிஏ சர்ச் இதில் லைவில் வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் தயவு செய்து அதில் பார்க்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறோம். நம்ம தொடர்ந்து போன வாரத்திலையும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். அநேக காரியங்களை நம்ம ரட்சிப்பை குறித்து விசுவாசத்தை குறித்து இரண்டு மூன்று அதாவது கிருபையை குறித்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து எல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து போன வாரத்தில் பார்த்தோம், இந்த வாரத்திலையும் நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து மறுபடியும் நான் பேச விரும்புகிறேன். ஏன் சொன்னால் நேற்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் குறித்து சூம் காலில் பேசி வருகிறேன். பரிசுத்த ஆவியானோட 9 வரங்களை குறித்து பேசுகிறேன். நேற்று முதல் வரத்தை பேசியிருக்கிறேன். தொடர்ந்து நாளையிலிருந்து தொடர்ந்து அதை பேசப்படும். மாலை 7 மணிக்கு சூம் காலில் பேசப்படுகிறோம். நீங்கள் அதை காண விரும்பினால் ஸ்க்ரீனில் வருகிற ஐடிக்கு நீங்கள் சூமில் வந்துடுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். தயவாய் கலந்து கேட்டுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதாவது இந்த நாளில் ஆண்டவர் இயேசு வந்து நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம அவருடைய அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அந்த அதிகாரம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டாக்கா நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகள் ஆன பிறகு சுத்தாவின் வந்து நமக்கும் நம்ம பரமதாகம் உறவு எப்படி சொல்லி உங்களோடு கூட நான் பகிர்ந்து, அதாவது ஒரு முன்னுரையாக முகவுரையாய் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பிதாவாக தேவனுக்கு பரலோக நம் தேவனை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் என்று கூப்பிடுகிறோம். அப்போ பிதா என்று நம்ம கூப்பிடும் போது நம்ம பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் நமக்கும் உறவு எப்படி உருவாகிறது? அந்த எப்படி பிள்ளைகள் அந்த பிதாவில் எப்படி உண்டாக குறித்து யாரும் கவனமாக எனக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கெல்லாம் வரும். சிலவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. தட்டி எழுப்பி இதை கொஞ்சம் கேட்க சொல்லுங்க. அது உங்களுக்கு ஒவ்வொருக்கும் பிரயோஜனமா தான் இருக்கும். சரியா? இப்போ கொஞ்சம் நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு. ஏசி எல்லாம் போ சூப்பரா இருக்கு கிளைமேட். சோ அதுக்கு இந்த கிளைமேட் கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. அதாவது பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? அந்த உறவை உருவாக்குறவர் யார் என்றதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆதாரமாக கலாத்தியர் 4:6 புத்திரராய் இருக்க அப்பா பிதாக்க தேவன் தமது குமாரை உங்கள் இருதயங்களில் வாசிக்கும் போது ஏற பேச என்னன்னு உங்களுக்கு புரியும். அதாவது நான் பேச விரும்புகிறேன். இங்கே இங்கே பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீ புத்தராய் இருக்கிறபடி அப்பா
பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியங்களில் இருதயங்களில் கூப்பிடத்தக்கதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கூப்பிடத்தக்கதாக அப்பா, அபா ஃபாதர் சொல்லுவாங்க. அபா என்ற வார்த்தை அரபியா பாஷை, ஃபாதர் என்ற கிரேக்க பாஷை சொல்லப்பட்டிருக்கிறது. அரமே ஃபாதர் என்ற கிரேக்க பாஷை. சோ இது ரெண்டும் கலந்த அபா ஃபாதர்னா ஃபாதர் தான். இது ஆண்டவர் இருக்கிறார் பிதாவில் கூட அபா கூட்டிருக்கும். அப்போ அப்பா பிதாவை என்று தமிழ் சொல்லுகிற அப்பா பிதாவை என்று அழைக்க வேண்டுமானார். அதாவது நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அப்பா பிதாவை என்று அழைக்க வேண்டுமானால் அழைப்பை அழைப்பதற்கு நமக்குள் தூண்டுதல் தருவது பரிசுத்த ஆவியானவர். அதாவது இன்னொரு வசனத்தை நான் சொல்ல காண்பிக்கிறேன், அப்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். ரோமர் 8:15 ரோமர் 8:15 அது சொல்ல, அந்தபடி பயப்படுவதற்கு நீங்கள் அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர். அப்போ அந்த கலாச்சாரில் சொல்லப்படுறது குமாரனுடைய ஆவின்னு சொல்லப்பட்ட பிறகு ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார் புத்திர சுவிகாரத்தின் ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு ரெண்டு உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிக்கிறேன். புத்திர சுவிகாரம் சொன்னால் புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொல்லும் போது இங்கிலீஷ்ல த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், அதாவது தத்தெடுக்கிறது, தத்தெடுக்கிற ஆவி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள் தங்களுக்கு குழந்தை இல்லாதனால இன்னொரு குழந்தையை தத்தெடுப்பாங்க. அந்த தத்தெடுத்து அவங்களுடைய பிள்ளையாய் அவர் ஏற்றுக்கொள்வார். அதாவது தன்னுடைய தனக்குண்டான பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளை எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ உரிமை தன்னுடைய வளர்ப்பாங்க. அதுக்கு தத்து பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஆனால் அதே போலதான் பிதாவாக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை அடாப்ட் பண்ணியிருக்கிறார். இந்த அடாப்ட் சொல்லும் போது நிறைய காரியங்கள் அதுல அடங்கி இருக்கிறது. பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அவர்கள் ஒரு ஒரு ஆஃபனேஜ் நடத்துறார். அந்த ஆஃபனேஜ்ல அநேக பிள்ளைகள் கொண்டு வர்றாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை சேர்ப்பதற்கு அநேக கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்த பிறகுதான் அந்த குழந்தையை சேர்க்க முடியும். அதே போல ஒரு குழந்தையை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் அதே போல கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கு, பேப்பர்ஸ் ஒர்க் நிறைய இருக்கு, அதே மாதிரி தான் கொடுக்க முடியும். ஆனால் பிதாவாகிய தேவன் அவருக்கு தூரமாயிருந்த நம்மை இயேசுவின் பிள்ளைகளாய் மாற்றி நம்மளை அடாப்ட் பண்ணி தத்தெடுக்கும் போது அதுக்கு பயன்படுத்துறது எழுத்தல்ல, பேப்பர் அல்ல, சீல் அல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் அல்ல, அதுக்கு பதிலாக குமாரன் ஆவியை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரன் ஆவி, அதாவது பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நமக்குள்ள ஒரு ஒரு சீலை வைக்கிறார். நல்லா கவனிக்கணும், இல்லை நீங்க புரிந்து கொள்ள ரொம்ப உங்களுக்கு இன்னும் அதிகோடு நெருங்க ஏதுவான செய்தான். இது பரிசுத்தாவி நமக்குள்ள வரும், அதாவது சுவிகாரத்தின் ஆவின்னு குமாரன் ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்குள்ள வந்தாதான் அப்பா பிதாவை என்று அழைக்க முடியும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது பரிசுத்தாவி இல்லாத ஒரு மனிதன் இயேசுவை ஆண்டவர் சொல்ல முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பிதாவை, நம்ம பரலோகத்தில் இருக்கிற தேவனை அப்பா, அப்பா ஃபாதர் இல்லைன்னா பிதாவே, அப்பா பிதாவை என்று அழைத்தால் அழைக்க வைக்கிறவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியா. அது ஏன் அப்படின்னு சொன்னா காலத்துல பிதாவாகவனுக்கும் நமக்கும் எந்த கனெக்ஷன் இல்லாமல் இருந்தது. நாம் அவர்களுக்கு தூரமாக இருந்தோம், அவர்களுக்கு எதிரிகளா இருந்தோம். அதாவது அந்த பிதாவாக தேவனுக்கு இல்லாவிட்டால் பரலோக தேவனுக்கு நம்ம எதிரியாயிருந்தோம், பாபம் செஞ்சு அவருக்கு எதிரியாயிட்டோம். அதனால நம்ம அவருக்கு எந்த கனெக்ஷன் கிடையாது, அந்த கனெக்ஷன் கட் ஆகி போயிடுச்சு, அட்டு போயிடுச்சு. ஆனால் இயேசு அந்த கனெக்ஷனை மறுபடியும் புதுப்பித்து அவரை நாம்
கூப்பிடாத, அதாவது கூப்பிட முடியாத இடத்துல கூப்பிடும்படியாய் செய்ய வைக்கிறவர் யார் தெரியுமா? நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த பிதாவை கூப்பிடும்படி, பிதாவை என்று கூப்பிடத்தக்கதா. இப்போ நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கங்களை கொடுக்கிறேன், உங்களுக்கு புரியும். நான் புரியற மாதிரி சொல்கிறேன், அதாவது பரிசுத்தாவின் கிரியைகள் ஒன்று. பரிசுத்தாவிக்கு பல கிரியைகள் இருக்கிறது. அது ஒரு கிரியை என்ன தெரியுமா? நல்லா கொண்டு தேவன் தம் தகப்பனாக அறிந்து கொள்ளும்படி, தேவன் தன்னுடைய தகப்பனாக கொள்ளும்படி, பிள்ளை அன்பை உருவாக்குறா, பிள்ளைக்குரிய அன்பை உருவாக்குற. நல்லா கவனிக்க, தகப்பன் நம்முடைய பிதாவென்றபடி ஒரு உருவாக்குற மாதிரி சொல்ல, தகப்பனுடைய அன்பு ஒன்று, பிள்ளைகளுடைய அன்பு ஒன்று. தகப்பனுடைய அன்பு அன்பு, ஒரே குமாரனாக இயேசு என்று உலகத்தில் பாதகர் கையில கொடுக்கப்பட்டதனால அவருடைய அன்பு நமக்கு வெளிப்பட்டார். ஆனால் நம்முடைய அன்பு எப்படி வெளிப்படும்? நமக்கு அவரை அன்பு செலுத்த முடியாத சூழ்நிலை இருந்தோம். ஆனால் தாவி நமக்குள்ள வரும்போது என்ன செய்ய, தேவன் தாம் தகப்பனாக அறிந்து கொள்ளு, தேவன் தான் நம்முடைய தகப்பன் என்று அறிந்து கொள்ளுபடியாக அவருடைய பிள்ளைகளுக்குரிய அன்பை அவர் நமக்குள்ள ஊற்றுகிறார். எத்தனை பேர் நான் சொல்ல புரிகிறது? அதாவது அவர் தான் நம்முடைய தகப்பன் என்று நம்ம அறிந்து அவரை அன்பு செலுத்துவதற்கான அன்பை தருகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சவங்களாம் கரங்கள் உயர்த்தலு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அன்பை புரிந்ததனால்தான் இன்னைக்கு ஆண்டவரை தேடுவதற்கு அநேகர் தயங்குறாங்க. இன்னைக்கு உலகத்தில் உலகத்தின் அன்பும் மனுஷனுடைய அன்பும் பெருகிறது, அதனால பகை அதிகரிக்கிறது. தவிர ஒரு நிலையான அன்பு உலகத்தில் இல்லை. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்து பிள்ளைகளுக்கு அன்பு வெளிப்படுகிறது. கொஞ்சம் சொல்லுமே, ஆனால் நம்ம பரலோக அப்பா கூப்பிட வேண்டும், பரிசுத்தாவின் கூப்பிட வைக்கிறார். எப்போது நமக்குள்ள அன்பை பரிசுத்தாவியான நம்மை பிதாவே வைக்கிறார் கூப்பிடும் போது. அப்பாருங்க, அதுக்கு ஒரு கூப்பிடும் போது நமக்குள்ள சில உறவுகள் உண்டாகிறது. நமக்கும் நம்முடைய தேவனுக்கு, நமக்கும் பிள்ளைகளாய், நமக்கும் நம்முடைய பிதாவினிடத்தில் சில உண்டாகிறது. அந்த உறவுகளை குறித்து நான் சொல்லுகிறேன். அதாவது நல்லா கவனிக்க, அப்பா பாதர் என்று அதாவது சொல்லோடு நம்ம கூப்பிட, அப்பா அப்பா பிதாவே கூப்பிடும் சில உறவுகள் பிள்ளைகளுக்குரிய அன்பு தந்து அவர் உறவுகள் உருவாகும். ஒன்று நெருங்கிய உறவு, பிதாவுக்கும் நமக்கும் நெருங்கிய உறவு. இரண்டாவதாக ஆழ்ந்த உணர்ச்சி, மூன்றாவதாக ஆர்வம், மூன்றாவது உற்சாகம், அடுத்தது நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இன்னும் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன், கன்ஃபியூஷனா இருக்கு. அதாவது அப்பா பிதாவேன்னு அழைக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்குள்ள பிள்ளைக்குரிய அன்பை ஊற்றுகிறார். ரோமர் 5:5 நீங்கள் வாசிச்சாக்கப்பா உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியா நம்முடைய இருதயத்திலே தேவ அன்பை ஊற்றுகிறார். ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நாம் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் எதுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது? பிள்ளைகளாயிருக்கிற நாம் தேவனை நேசிப்பதற்காக. அப்போ தேவனை அன்பு கூறும்போது நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் நடுவில் ஒரு நல்ல நெருக்கத்தையும் உறவை உண்டாக்குறது.
அந்த உறவின் பலத்தில் தான் நம்ம ஆண்டவரை பிதாவை தேடுவதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், அதாவது அன்புள்ளவங்க இடத்துல அவங்க ஃபோனில் பேசிகிட்டே இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ இல்லை, அது அவங்கள நான் சொல்ல மற்றவங்கள சொல்லுகிறேன். ஒரு அன்பாக இருக்கிறவங்கள சும்மா ஃபோனை பார்த்தோன்னே சரி அவங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணுவோம், கொஞ்சம் பேசுவோம், ஊருக்கு அதை என்ன சகோதரி மாறாக இருந்தால் சார் என்ன வச்சிங்க குழம்பு என்ன வச்சிங்க சாம்பார், சாம்பாரில் வெண்டைக்காய் போட்டியா முருங்கைக்காய் போட்டியா உருளைக்கிழங்கு போட்டியா கத்திரிக்காய் போட்டியான்னு சொல்லி ஒரு மணி நேரம் அந்த கத்திரிக்காய் ஓடும். இது பேச காரணம் என்ன, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற உறவு இல்லாவிட்டால், உறவு காரணம் அன்பு இருக்கிறதுனால இவங்க நிறைய காரியங்களை பேசிட்டு டைம் போகிறா போக போகிறத தெரியாமல் பேசி கொண்டிருப்பார்கள். அதே போல தான் தேவன் மேல் நமக்கு அன்பு உண்டாவதற்காக, தேவனோடு கூட உறவு வைப்பதற்காக தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் அன்பை ஊற்று பிள்ளைகளுக்குரிய அன்பை வைத்திருக்கிறார். அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லுவேனால், பரிசுத்தாவி நமக்குள்ளே வரும்போது பரிசுத்தாவிக்குள்ள அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நேற்று நான் சொன்னேன் பரிசுத்தாவியானவருக்குள் 9 வரங்கள் இருக்கிறது. அந்த பரிசுத்தாவி இப்போ எங்கே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆனால் பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவருக்கு 9 வரங்களும் இருக்கிறது. ஆனால் 9 வரங்கள் வெளிப்பட வேண்டிய அவசியம், ஆவியானவருக்குள்ள 9 வரங்கள் இருக்கிறது, ஆனால் நமக்குள் வெளிப்பட வேண்டுமானால் நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டும். அதே போல பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க, அவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமே. பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாம். ஓகே, இப்ப சொன்னவங்க நான் சொல்லுகிறேன், அந்த பரிசுத்தாவியானவர் உங்களுடைய இதயத்துல பிள்ளைகளுக்குரிய அன்பை ஊற்று அன்பை ஊற்றுகிறார் வெளிப்படுத்துகிறார் ஊற்றுகிறார்ல தப்பு சாரி வெளிப்படுத்துகிறார் அன்பு வெளிப்பட்ட நமக்கு முடியும், தேவன் மேல் பிரியம் முடியும், தாம் தேவனை தேடும். அல்லேலூயா. அந்த அன்பு பரிசுத்தாவின் அன்பு அந்த அன்பு நம்ம ஒழுங்காய் தேட முடியாது. அன்பை வெளிப்பட நமக்கு தேவனுக்குள் வெளிப்படாமே உலக அன்புக்கு மற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்குரிய அன்பு வெளிப்பட ஆரம்பித்தால் நாம் எப்படி அப்பா அப்பா பிதா என்று கூப்பிடும் போது அந்த கூப்பிடுதலே கர்த்தர் பிதாவாகிய தேவன் நமக்காய் அநேக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு ஒரு அப்பா பிதாவின் அழைத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 16 அதிகாரம் 36 வசனத்துல இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக சொல்லப்படுற வார்த்தை இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 14 மார்க்கு 14:36 வாசிக்கலாம். அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். இயேசுவே இங்கே அப்பா ஃபாதர்னு கூப்பிட்டு, இயேசுவே அப்பா பிதாவே என்று கூப்பிடுவது காரணம் என்ன, பிதாவுக்கும் குமாரனாக இயேசுவுக்கும் இருக்கும் உறவு வெளிப்படுத்துகிறது. நாம் பிதாவாகிற தேவனை அப்பான்னு கூப்பிடும் போது, ஃபாதர்னு கூப்பிடும் போது, தேவ பிள்ளையே ஃபாதர்னு கூப்பிடும் போது நம்மட உறவு பலப்படுகிறது. அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் போது பரமடத்தில் எங்கள் பிதாவே. நான் ஏற்கனவே ஒரு செய்தி கொடுத்துருக்கிறேன், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நம்ம பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே என்று நம்ம அழைக்கும் போது ஒன்று நடக்கிறது. பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே நம்ம கூப்பிடும் போது நாம் பிள்ளையாகவும் அவர் பிதாவுமாக இருக்கிறார். அந்த பிதா என்ன பண்ணுகிறார், பிள்ளைகளை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் மேல் ஆளுகை வருகிறது. அப்போ நம்ம இப்போ அதன்படி அப்படி இருக்கு மட்டுமல்லாமல் நம்ம அந்த பிள்ளைகளுக்குரிய அன்பு நம்முடைய நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி நமக்குள்ள வெளிப்படுத்துமையானால் நம்ம கூப்பிடும் போது அப்பா பிதாவின்னு கூப்பிடும் போது அந்த பிதா நமக்காக இறங்கி வருவார். ஹல்லேலூயா. நான் சில பிள்ளைகள் அப்பாவை கூப்பிடுறது கேட்டிருக்கேன், சில விஷயங்களுக்கு கேட்கறதுக்காக
எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் பெரிய பட்டியல் கொடுக்காம சில பிள்ளைங்க அப்பா ஒரு இழுத்து ஒரு கூப்பிடுவாங்க. சரிப்பா நான் அப்பான்னு கூப்பிடும் போத அந்த அப்பா என்ன சொல்லு தெரியுமா, சரிப்பா இதானப்ப வேணும் உங்களுக்கு தரேன். ஏன் அந்த கூப்பிட விதத்துல இருக்கிற அப்பா புரிந்து கொள்வார். அதாவது ஒரு ஒரு பிள்ளை அப்பாவை கூப்பிடுற விதத்திலேயே அப்பா புரிந்து கொள்ளுவார். அப்ப புரிந்து கொள்ள அப்பா பிள்ளை கூப்பிடும் போது அதை புரிந்து கொள்ள காரணம் என்ன, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவினால்தான் அந்த அன்பினால்தான் அது நடக்கிறது. அதே போல நாம் பிதாவே என்று நம்ம கூப்பிடும் போது நமக்குள் அன்பிலே நாம் பிதாவே என்று கூப்பிடும். அன்பில்லாவிட்டால் பரிசுத்தா இல்லாவிட்டால் நாம் கூப்பிட முடியாது. அப்படி கூப்பிடுமே ஆனால் நம்முடைய உறவு பலப்பட்டு நம்ம உறவு பலப்பட்டு அந்த உறவினால என்ன ஆகிறது தெரியுமா, நம்ம கூப்பிடும் போதே தேவன் நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிசிஎஸ் அவை அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன், அப்பப்போ அப்பாவை கூப்பிடுங்க. சோத்திரம் எஸ் அப்பா இப்படி கூப்பிடுங்க. எஸ் அப்பா பிதாவாக தேவனே அப்பா பிதாவாம் பிதாவே அப்படின்னு நம்ம கூப்பிடும் போது நமக்குள்ள ஒரு உறவு அந்த கூப்பிட வைக்கிறவர் யார் தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர். அப்போ நமக்குள் ஒவ்வொரு கிரியை நடப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஓகே அடுத்து நான் சொல்ல பாருங்க, இப்போ இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன் பாருங்க. இந்த நமக்கும் பிதாவுக்கும் பிள்ளைகளுக்கும் பிதாவுக்கும் அதாவது நம்ம முதல்ல பார்த்த போல ஒரு பிள்ளைகளுக்குரிய அன்பு உருவாகும். பரிசுத்தாவே ஒரு பிள்ளைகளுக்கு கூட அன்பு உருவாகும். அந்த அன்புல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. அதாவது நெருக்கமான உணர்ச்சியோடு நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்படியாக ஆவியானவர் நம்மை தூண்டுகிறார். நெருக்கமான அதாவது நெருக்கமான உணர்ச்சியோடு வா நல்லா கொண்டீங்க அப்பா. இதுல என்ன இருக்கு, ஏதோ கடமை கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தேவாதேவனை பிதாவாகிய தேவனை கடமைக்காய் கூப்பிடக்கூடாது. அதாவது நெருக்கமான உணர்ச்சியோடு இமோஷனலோட கூப்பிடணும். அதுல அப்பா அப்படி கூப்பிடும் போதுதான் நம்முடைய அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ நான் இறை இதை எதுக்கு நான் பேசுறேனாக்கா, இறை நமக்குள்ள செய்ய வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்பாவை அந்த நெருக்கமான உணர்ச்சியோடு கூப்பிட வைக்கிறவர் யாரு, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானோட வேலை என்ன, ஒரு கிரியை என்ன, நம்மையும் பிதாவையும் கனெக்ட் பண்ணுகிறது. அதாவது ஒரு பகுதியில் நான் சொல்லுகிறேன், ஒரு பகுதியில் அதாவது இந்த வேறாக இந்த மெசேஜை நான் எடுக்கும்போது ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். பிதாவை நம்ம அப்பா பாதர்னு கூப்பிடலாம், குமாரனுக்கு நம்ம கீழ்ப்படியணும், இயேசுவுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு ஒரு பகுதியை நான் வாசிச்சேன். அது சம்பந்தம் இல்லாததுனால நானும் அதை நான் எடுக்கலை. இப்போ பாருங்கள், இப்போ இன்னும் சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள். இந்த நம்ம பரிசுத்தாவி நாமக்குள்ள இருந்தால் மட்டும் போதாது, பரிசுத்தாவி பிள்ளைகளுக்குரிய அன்பை வெளிப்படுத்தால் நம்ம பிதாவை உண்மையாக நெருக்கமான உணர்ச்சியோட கூப்பிட முடியும். இல்லைனா கூப்பிட முடியாது. கூப்பிட்டாலும் அது ஒரிஜினாலிட்டி இல்லாமல் சும்மா கடமைக்காக இருக்கும். ஆனால் உண்மையாக கூப்பிட நெருக்கமான உணர்ச்சியில கூப்பிட்டாக்கா தெய்வ பிள்ளையே நம்முடைய உறவு பலப்படுகிறது. சரி, இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. ரோமர் 8:9 நீங்க வாசிச்சு பார்த்தாக்கா அங்க சொல்லப்பட்டுகிற பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் சொல்லி ஆரம்பிக்கிறது பாருங்க. ரோமர் 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல். 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடைய அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்புறம் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. ஒரு பாரியம் புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன் யாரு, அவருடையவர்கள். நாம் பிதாவோடு ஐக்கப்படணும். அது இந்த நாளில் நான் அநேகரை பார்க்கும்போது சில காரியங்களை நான் உணர்ந்து கொள்கிறேன். அதாவது
என்னுடைய பாஷையில் சொல்லுகிறேன், நீங்கள் கோபப்படாதீங்க. சிலவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் சூடு சோர்ணம் இல்லாமல் இருக்கிறாங்க. சோத்திரம் உலக காரியங்களை ரொம்ப ஹைடெக், அதாவது என்ன சொன்ன ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய காரியங்கள் என்ன இல்லை, ஒரு சூடு சோர்ணம் இல்லாமல் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா, ஆவியானுடைய வெளிப்படுதல் நமக்குள்ள வறுமையானால் நம்ம ஆண்டவரை தேடுவதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ கிறிஸ்துவ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய இல்லைன்னா, அப்போ அர்த்தவன பிதாவோடும் கிறிஸ்துவோடும் அவனுக்கு ஐக்கியம் இல்லை, வேணா பேரு கிறிஸ்தவனாக இருக்க முடியும். அப்போ பிதாவோடு ஐக்கியப்பட வேண்டுமானால், கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டுமானால், நமக்குள்ள ஐக்கியப்படுத்துகிற, நம்மை ஐக்கியப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பிதாவோடு நமக்குள்ள இயேசு நமக்குள்ள பரிசுத்தா வந்தால் நம்மை குமாரராக இயேசுவோடும் ஐக்கியப்படுத்துகிறார், பிதாவாக தேவனோடு நம்மளை ஐக்கியப்படுத்துகிறார். அப்போ அந்த ஐக்கியம் நமக்குள்ள உருவாகுமே ஆனால் நாம் அவருடைய சமூகத்துட்டு போக மாட்டோம். அப்போ அடுத்து இன்னொரு வசனம் காண்பிக்கிறேன் உங்களுக்கு, அதே ரோமர் 8:16 வாசிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க, 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப நமக்கு சாட்சி கொடுக்கிறவர் யாரு, நமக்குள்ள இருக்கிற ஆவியோடு பரிசுத்த ஆவி சொல்லுகிறார் நீ தேவனுடைய பிள்ளை. எப்ப சொல்லுவாங்க தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட சூழ்நிலைகள், மேடு பள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். சில சூழ்நிலைகள்ல நாமே யோசிக்க வேண்டிய ஒரு யோசனை, ஒரு ஒரு சந்தர்ப்பம் இல்லாவிட்டால் ஒரு ஒரு சூழ்நிலை வரும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா, நான் அவருடைய பிள்ளைதானா, இந்த அவருடைய பிள்ளையாயிருந்தால் ஏன் இந்த நிலைமை எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் வந்திருக்கும், வராமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது நமக்குள் இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, மகனே மகளே கவலைப்படாத, நீ தேவனுடைய பிள்ளை என்று ஆவியானவர் நம்மோட ஆவியோடு பேசிக்கொண்டு இருப்பார். அவருடைய கைவிடவில்லை, நீ இன்னும் அவருடைய பிள்ளையா இருக்கிற, நீ இன்னும் அவருடைய பிள்ளையா இருக்கிற, அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறன்னு சொல்லி ஆவியான தம் நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுப்பா, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று அப்பப்போ நமக்கு வான் பண்ணி கொண்டிருக்கிறது யாரு, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆவியான நமக்குள்ள வான் நம்மளை உண்டை எச்சரித்து கொண்டு, நான் நீ உன்னுடைய தேவனுடைய பிள்ளைதான், தேவனுடைய நீ பிள்ளை, தேவனுடைய பிள்ளை தான், தேவனுடைய பிள்ளைதான்னு சொல்லி உன்னை நம்மளை உண்டு எச்சரி நம்மளை கொண்டு உணர்த்தி கொண்டே இருப்பார். அந்த உணர்வு வரும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவரை ஆவியானவரை கேட்கணும், எனக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்தும், தேவனை அன்பு கூறுறது பிள்ளைக்குரிய அன்பை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கும்போது தேவ பிள்ளையே நமக்குள் பிள்ளைகளுக்குரிய அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் இந்த செய்தி இதோட முடிக்கிறேன், ஏன்னா அதிகமாக இதில் பேசினா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் இதோட நான் முடிச்சுட்டு ஒரு சில விஷயங்கள் ஜெபிக்கிறதா சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகளை, நீங்கள் இந்த வார்த்தைகளை நம்புமையானால், இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை நம்புமையானால், நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ நம்புமையானால், நீங்கள் நம்புமையானால், நீங்கள் ஒரு ஜெபமானதா என்ன தெரியுமா, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது பிள்ளைகளுக்குரிய ஆவியை, அந்த பிள்ளைகளுக்குரிய அன்பை, ஒரு பிள்ளைகளுக்குரிய அன்பை உருவாக்குவதாகும். அதாவது ஒரு பிள்ளைகளுக்குள்ள அன்பை எனக்குள்ள பரிசுத்தாவை வெளிப்படுத்தும். அதாவது பிதாவை அப்பா பிதாவை என்று நெருக்கமான உணர்ச்சியோடு கூப்பிடுவதற்காக, அது தேவன் விரும்புகிற ஒரு கூப்பிடுதலாய் பாருங்க, இங்கிலீஷில் க்ரை அவுட்னு போடப்பட்டிருக்கிறது, க்ரை அவுட், கூப்பிடுதலுக்கு இங்கிலீஷில் க்ரை அவுட்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கூப்பிடும்போது அந்த கூப்பிடுகிறது தேவனுக்கு உகந்த, தேவனுக்கு பிரியமாய் காணப்பட வேண்டுமானால் பரிசுத்தாவி நமக்குள் தேவனுடைய அன்பை, பிள்ளைகளுக்குரிய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஜெபம் பண்ணு, உங்களுக்கு இந்த செய்தி புரியுதோ இல்லையோ நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே பிள்ளைகளுக்குரிய அன்பை, அப்பா பிதாவென்று கூப்பிடுவதற்காக பிள்ளைகளுக்குரிய அன்பை எனக்குள்ள வெளிப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்குமே ஆனால், அல்லேலூயா, அந்த அன்பு உங்களுக்குள்ள வெளிப்படுமே ஆனால்
உலகத்தில் இருக்கிற அத்தனை அன்பை விட மேலான அன்பு தேவனுடைய அன்பு உன்னால் புரிந்து கொள்ள முடியும், உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்காங்க. அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களை யாருமே இல்லைன்றாங்க. எங்கிட்ட கவுன்சிலிங் வர்றவங்க, எங்கிட்ட ஜெபிக்க வருங்கிற அநேக வாலிப பிள்ளைகள் சொல்லுற ஒரு விஷயம், எங்க அப்பா அம்மா என்னை சரியா நேசிக்கிறது இல்லை, என்னுடைய மற்றவங்க யாரும் நேசிக்கிறது இல்லை, நான் தனிமனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட யாராவது இங்க இருக்குமே, என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்குமே, ஆனால் தேவ பிள்ளையே, நீ விரும்புகிற அன்பு யாராலும் கொடுக்க முடியாது, ஆனால் உனக்குள் பிள்ளைக்குரிய அன்பு பரிசுத்தா வெளிப்படுத்துமே ஆனால் நீ அப்பா ஃபாதர் என்று கூப்பிடும் போது அந்த கூப்பிடுதல் தேவனுக்கு பிரியமாய் காணப்படுமே ஆனால் அவருடைய அன்பு அதிக அதிகமாய் வெளிப்படும் போது உலகத்தின் அன்பு வெறும் குப்பை, அது நிரந்தரம் அல்ல என்று சொல்லி உணர்ந்து தேவ அன்புக்குள்ள நிலைத்திருப்பாய். அப்போ பிள்ளைகளுக்குரிய அன்பை நமக்கு எதுக்கு கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர்? பிள்ளைகளுக்குரிய அன்பை நமக்கு எதுக்கு நமக்குள்ள வெளிப்படுத்துகிறார்னு கேட்டால், நம்ம அன்பு செலுத்தும் போது பிதாவின் அன்பு நமக்குள் அதிகமாய் பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சோத்திரம், எத்தனை பேர் சோத்திரம் சொல்ல முடியும்? பிதாவினுடைய அன்பும் குமாரனுடைய அன்பும் நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தின் அன்பு பவுல் சொல்லுவர் வெறும் குப்பையாக எண்ணப்படும். ஆனால் தேவாய் தேவனுடைய அன்பை நம்ம உணராத வரைக்கும், தெய்வீக அன்பை நம்ம உணராத வரைக்கும் உலகத்தின் அன்புதான் மேன்மையா இருக்கும். ஆனால் அதுல உலகத்தின் அன்புல தேவ பிள்ளைய யாராலும் திருப்தி அடைய முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், உலகத்தின் அன்புல யாரும், ஒரு நிமிஷம், உலகத்தின் அன்பில் யாரும் திருப்தி அடைந்தது கிடையாது. ஹல்லேலூயா. சோத்திரம், நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன், நகையும் சதையுமாய் பழகுவாங்க அன்பா. ஆனால் அவங்க பழகும் போதே புரிஞ்சிக்கலாம், சீக்கிரத்தில் வட துருவம் தென் துருவம் மாற போகிறாங்கன்னு, அவங்க சண்டை போட்டு பிரிய போகிறாங்கன்னு. இல்லை, அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை வந்து பிரியனா, உலகத்தின் அன்பு ஒரு நிரந்தரமான அன்பு கிடையாது, அது ஏறும் இறங்கும். ஆனால் தேவனுடைய அன்போ நிரந்தரமானது, அது குறையாது, அது கூடிட்டு தான் வரும் தவிர எந்த விதத்திலும் குறையாது. நம் பிள்ளைக்கு ஒரு அன்போடு நம் தேவரை நோக்கி கூப்பிடும் போது, ஜெபிக்கிறதில்ல கூப்பிடும் போது தேவனுடைய அன்பு வெளிப்படுமே ஆனால் ஹல்லேலூயா, உன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தேவ அன்பு உன் வாழ்க்கையில வெளிப்படுமே ஆனால் அதான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? புரியறவங்களை கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க, புரியறவங்க மட்டும். ஹல்லேலூயா. உலகத்தின் அன்பு நமக்கு வேணும் நான் சொல்ல, ஆனால் அதில் நம்பிட்டு இருக்க, அதையே சார்ந்திருக்காரு, அது உன்னை வேதனைக்குள்ளாக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு நமக்குள்ள வேதனைக்குள்ளாக்காது, வேதனைகளும் நம்மளை நீக்கும். அப்போ அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள வர வேண்டுமானால் பரிசுத்தாவி நமக்குள்ள பிள்ளைகளுக்குரிய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீங்க ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்குரிய அன்பை எனக்குள்ள வெளிப்படுத்தும் என்று சொல்லி நீங்க இந்த அதிகால வேளையில ஜெபிக்குமே ஆனால், இந்த காலை வேளையில ஜெபிக்குமே ஆனால், தேவ பிள்ளையே, உனக்குள் ரட்சிப்பு உண்மையா இருந்தால், பரிசுத்தாவி இருப்பது உண்மையா இருந்தால், பரிசுத்தாவி ஓ பிதா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவா அன்பை, தேவ அன்பை உன்னுடைய இருதயத்தில் ஊற்றுவார். அடுத்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிடலாம். அதாவது புத்திர சுவிகாரத்தின் ஆவி, நான் அதை சொல்ல மறந்துட்டேன், அதை சொல்கிறேன். புத்திர சுவிகார, அதாவது ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது நம்ம ஒரு ஆவி நமக்குள்ள தரார், பரிசுத்த ஆவி நமக்குள்ள தரார். அந்த ஆவி நமக்குள்ள வரும்போது நம்ம பிள்ளை அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். அதுக்கு மேலே யாரும் அவருடைய பிள்ளைகள் சொல்ல முடியாது. அதாவது கிறிஸ்துவின் ஆவி இல்லாவிட்டால் புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ளே வந்து விட்டால், மறுபடியும் சொல்லுகிறேன், குமாரன் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இல்லாவிட்டால் புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ளே வந்து விட்டால் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று பரலோகம்
டிக்ளேர் பண்ணியாச்சு. பரலோகம் டிக்ளேர் பண்ணதை உலகத்தில் இருக்கிற யாராலும், ஈவன் பிசாசுனாலும் அதை பிரிக்க முடியாது. அது ஃபிக்ஸ் பண்ணது, ஃபிக்ஸ் பண்ணதான். இதை நம்புங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுமே ஆனால், பரிசுத்தாவி உனக்குள் வந்தது உண்மை. இப்படிதான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன் இப்படிதான், பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வந்தது உண்மையானால் நீ புரிஞ்சுக்கணும், நான் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளையாக பரலோகம் என்னை அங்கீகரித்து விட்டது. அது இந்த உலகத்தில் யாராலும் பிரிக்க முடியாது. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறோம், நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், நீ புத்திரா இருக்கிறோம் என்று சாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்மோடு பேச காரணம் தான். அதனால என்னை கேட்டுக்கொண்டு யாராவது சோர்ந்து போயிருக்குமே ஆனால், யாராவது வேதனையோடு இருக்குமே ஆனால், எனக்கு யாருமே இல்லை அனாதை என்று சொல்லி இருக்குமே ஆனால், ஒருவேளை வாழ்க்கையில் என்ன பண்ணுறது தெரியாமல் தவித்து கொண்டு இருக்குமே ஆனால், சில விஷயத்திலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்குமே ஆனால், நீ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவியின் மூலமாக எனக்கு பிள்ளைகளுக்குரிய அன்பை எனக்கு தந்து என்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஜெபிக்குமே ஆனால், அந்த அன்பை உனக்குள்ள வெளிப்பட்ட பிறகு நீ பரலோக தேவனின் கூப்பிட விதமே வித்தியாசமாக இருக்கும். அப்பா பிதாவே என்று இயேசு அழைத்தது போல அழைக்கும் போது, அவர் உனக்கு உறுதுணையாயிருந்து, பிதாவாக தேவன் உனக்கு உறுதுணையாயிருந்து, இயேசு கிறிஸ்து உனக்கு உறுதுணையாயிருந்து, உன் பாதையை செம்மப்படுத்தி, உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா ஹார்டினஸையும் நீக்கி, உனக்கு ஒரு பலம் தந்து, தைரியத்தோடு விசுவாசத்தோடு முன்னேறத்தக்கரான கிருபையை தருவார். சோர்ந்து போயிருக்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன், வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த அன்பு உங்களுக்குள்ள வெளிப்படுமையானால் நிச்சயமாய் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு ஒரு கூப்பிடும்போது ஆண்டவர் செயல்படுவதை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய அதாவது பிள்ளைகளுடைய அன்பு பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வெளிப்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுடைய ஜெபமே மாறுங்க. போதுமா, நீங்கள் ஜெபம் பண்ணுற செயலே மாறும். ஏன்னா அன்பு வந்த பிறகு பிதாவாகிறேவன் அப்பா பிதாவை என்று அழைக்கும் போது பரலோகம் உன்னுடைய ஜெபத்துக்கு காத்திருக்கும். திருவிராமன் சொல்ல முடியும், பரலோக தேவன் உன்னுடைய கூப்பிடுதலுக்கு ஆவலோடு காத்திருக்கும். நீ என்ன பேசுற, நீ என்ன கேட்கறன்னு கவனமாக கேட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த கட்டுப்போன கட்டகுமாரனை குறித்து நம்ம பார்க்குறோம். அவன் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் அந்த தகப்பனுடைய குணத்தை பார்த்து பாருங்களேன், போன அந்த குமாரனுக்காக இந்த தகப்பன் காத்து கொண்டிருந்தான். தன்னுடைய ஆசையெல்லாம் பங்கெல்லாம் வாங்கிட்டு போனோம் போய் தொலையட்டும் என்று சொல்லி விட்டு விடவில்லை. அந்த தகப்பனுக்கு தெரியும், ஒரு நாள் திரும்பி வருவான், ஒரு நாள் திரும்பி வருவான். அப்போ தகப்பனுக்குள் அன்பு இருந்தது, பிள்ளைகளுக்குள்ள அன்பு இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு அன்பு இல்லாதவள் தான் இருக்கிறதே வாங்கிட்டு போயிட்டான். நல்லா தகப்பனுக்கு அன்பு இருந்ததுனால அவன் ஒரு நாள் திரும்பி வருவான் சொல்லி அந்த வழியில அவர் பார்த்துண்டே இருந்தார். ஆனால் தான் வாங்கிட்டு போன எல்லா சொத்தும் பணமும் காலியான பிறகு, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத இருந்தபோது, தன்னை நேசித்த, தன்னை தூக்கிவிட்ட, தன்னை புகழ்ந்த நண்பர்கள் எல்லாம் பணம் காலியான போது கூட காலியாகிட்டாங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன், நண்பர்கள் சொன்ன அப்படிதான், உங்கள்கிட்ட திறமையும் பணமும் இருக்கும்போது கூட இருப்பாங்க, அது காலி ஆகும்போது கூட காலி ஆயிடுவாங்க. அப்படிதான் இந்த கட்டகுமாரன் என்னாயிடுச்சு, பணம் காலியான போது கூட வந்த நண்பர்களும் காலி ஆயிட்டாங்க. இப்போ இவனுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை, இந்த தேசத்தில் பஞ்சம். அப்போ ஏதோ வேலைக்கு போனா பன்றி மேய்க்கிறதுக்காக போனாங்க. ஆனால் அந்த பன்றி கொடுக்குற தவிடையாவது சாப்பிடலாம்னு பார்க்கும்போதும் அது கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்தபோது அப்போதான் அவனுக்கு புரிகிறது, ஓ என் தகப்பனுடைய வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் திருப்தியாக சாப்பிட்றாங்களே, ஒரு தகப்பனுடைய வீட்டு நான் ஒரு வேலைக்காரனாக கூட போனால் கூட நான் வயறார சாப்பிட்லாமேன்னு சொல்லி தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ள ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாடலை அன்றைக்கு இயேசு சொல்லும்போது இயேசுவும் மரித்து உயிர் தெழாதனால பரிசுத்தாவை வெளிப்படவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன்,
அவன் அந்த பன்றிக்கூட்டத்தின் பன்றிகள் ஒன்றாக இருக்கும்போதுதான் அவனுக்கு பிதாவின் அன்பு வெளிப்பட்டது. அதாவது இல்லாவிட்டால் குமாரனுக்குள்ள அன்பு அவனுக்குள் வெளிப்பட்டது. குமாரனுக்குள்ள அன்பு வெளிப்பட்ட போது அவன் பன்றி கூட்டத்துக்குள்ள இருக்கல. ஹல்லேலூயா. அவன் பன்றி கூட்டத்துக்குள்ள இருக்கல. அவனுக்கு வேற எண்ணம் வரல, நான் வேணாம், நாங்க போனா அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்வார்னு வரல. வேலைக்காரன் ஒருவனாய் வருகிறான். எங்க வரம், வேற எந்த வீட்டுக்கும் போகலாமே. அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாமே, அவன் சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கலாமே, அவன் மாமா வீட்டுக்கு போயிருக்கலாமே, ஏன் அப்பா வீட்டுக்கு வர்றாங்க? ஏன்னா அப்பாவுடைய அன்புதான் உண்மையான அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவப்பிள்ளை, உன்னுடைய தகப்பனுடைய அன்புதான், உன் பரம தகப்பனுடைய அன்புதான் உண்மையான அன்பு. அவன் அதை உணர்ந்து, அந்த கட்டகுமாரன் உணர்ந்தான், என்னுடைய தகப்பனுடைய அன்புதான் உண்மையான அன்பு என்று உணர்ந்து அவனுக்குள் பிள்ளைக்குரிய அன்பு வெளிப்பட்ட போது அவன் வேற எங்கும் போகல, நேரே அப்பா வீட்டுக்கு வருகிறான். ஆனால் அப்பா என்ன பண்ற, தூரத்தில் அவனை பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தம் செய்து அவன் சொல்லுகிற, நான் உனக்கு உருவமாய் பரத்துக்கு உருவம் பாபம் செஞ்சேன் சொல்லி அறிக்கிட்ட போது அவனை தன்னோடு சேர்த்து அவனுக்கு விருந்து பண்ணி கையில மோதிரம் போட்டு புது வஸ்திரம் கொடுத்து காலில் செருப்பை கொடுத்து அவனை தன் வீட்டுக்குள்ள வரவேற்று ஒரு பெரிய விருந்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே வந்த அந்த கெட்ட குமாரனை நீங்கள் காணுங்க, அங்கே அவர் அப்பான்னு கூப்பிடாமல், அப்பா நான் உமக்கு விரோதமாகும் பரத்துக்கு விரோதமும் பாபம் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. அந்த அப்பான்னு கூப்பிட, அது வரைக்கும் இந்த சண்டை போட்டிருக்கும் போது அப்பான்னு கூப்பிட்ருக்கோன்றீங்க, எனக்கு ஒழுங்காக மரியாதை பங்கு கொடுத்துரு, இன்றைக்கி சொல்லுவாங்களே பங்கு கொடுத்துரு, எனக்கு கொடுத்துரு, நான் கேஸ் போட்டுருவேன், அதை பண்ணிடுவேன், இது பண்ணுறேன் சொல்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைய கவனிங்க, ஒருவேளை அப்படிப்பட்டவங்க இருந்த அன்பின் தகப்பனுடைய அன்பை புரியாத யாராவது இருந்தால் புரிஞ்சுங்க, அது ஒரு மேலான அன்பு. ஹல்லேலூயா. அப்பான்னு கூப்பிட்ட போது தான், அப்படி கூப்பிட காரணம் என்ன, அது வரைக்கும் கூப்பிட்ருக்க மாட்டாங்க, கேட்டு போல்ட்டு அப்படிலாம் கூப்பிட்டுருப்பாங்க, அப்படிலாம் கூப்பிட்டாக்க ஆண்டவரோட சாபம் தான் வரும், சரியா? நல்லா கவனிங்க. அப்ப அப்பான்னு கூப்பிட காரணம் என்ன, அவனுக்குள் குமாரனுடைய அன்பு பரிசுத்தா வெளிப்படுத்தின போது அப்பான்னு கூப்பிடுறாங்க. அந்த கூப்பிட்ட உடனே அப்பாவும் அங்கீகரித்து அவனை தன்னுடைய பிள்ளையாய் மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அப்பான்னு கூப்பிட முடியாத கெட்டகுமாரன் இப்போது அப்பான்னு கூப்பிட காரணம் என்ன, அவனுக்குள் பிள்ளைகளுடைய அன்பு, அப்பா ஃபாதர்னு கூப்பிடக்கூடிய பிள்ளைகளுடைய அன்பு வெளிப்பட்ட போது, அவன் அப்பான்னு கூப்பிட்ட போது அவனுடைய வாழ்க்கையே தலைக்கீழாய் மாறிற்று. பன்றிக்குள்ளே கடந்தவன், பன்றியின் சாப்பாடு கூட கிடைக்காத அவன் இப்போது விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்க காரணம் என்ன, அன்பு வெளிப்பட்டதுனால. என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, கவனிங்க, உனக்குள் தேவனுடைய அன்பு, குமாரனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு வெளிப்படுமையானால் உன்னுடைய நிலைமை பன்றி கூட்டத்தின் நிலைமை, பன்றிக்குள்ள இருக்கிற நிலைமையாயிருந்தாலும், பன்றி கிடைக்கிற சாப்பாடு கிடைக்காத நிலைமையாயிருந்தாலும், நீ அப்பாவை நோக்கி ஓடி அப்பான்னு கூப்பிடும் போது உன் நிலைமைக்கு ஒரு மாற்றம் வருகிறதை நீ உன்னால் உணர முடியும். அதான் இன்றைக்கு செய்தி. அப்போ இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பென்ன, ஹல்லேலூயா, ஒரு பிள்ளைகளுக்குரிய அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆவியானவர்களுக்குள்ள என்ன வெளிப்படுத்துகிறார், ஒரு அதாவது மறுபடி நான் சொல்கிறேன், தேவன் தம் தகப்பனாக அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகளுக்குரிய அன்பை உருவாக்க, தேவன் தம்முடைய தகப்பன் அறிந்து கொள்ளும்படியாக, தேவன் தம்முடைய பிள்ளைகள், தேவன் தம் தகப்பனாக, தேவன் தம் தகப்பனாக அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகளுக்குரிய அன்பை உருவாக்குறப்போ, தேவன் தான் என்னுடைய பிதாவு என்று தகப்பென்று அறிந்து கொள்வதற்காக ஒரு ஆவியை, ஒரு அன்பை ஊற்றுகிற பரிசுத்த ஆவியானவர், அந்த அன்பு உனக்குள்ள வந்து அப்பான்னு கூப்பிடும்போது, நான் தீர்க்கசனமாய் சொல்லுகிறேன், உன் நிலைமை பன்றி கூட்டத்தின் நிலைமை அல்ல, அப்பா வீட்டில் விருந்துக்கு சமமாக தேவனுடைய மாற்றுவார். இன்றைக்கு யாராவது
இந்த செய்தியை கேட்டு தகப்பனுடைய அன்பை உணராமல் இருக்குமே ஆனால், நீ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தகப்பனை விட்டு விலகி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போகுமே ஆனால், போகுமோ நல்லா இருக்கணும், முடிவு பன்றி கூட்டத்தோடு தான். ஆனால் அங்கிருந்து திரும்பி உனக்குள் தகப்பன் என்று உணர்வு உனக்குள்ள வந்து பிள்ளைகளுக்குடைய அன்பே உனக்குள் வருமே ஆனால், நீ தகப்பனோட வீட்டில் வரும்போது தகப்பனை கூப்பிடும் போது உனக்கு விருந்துக்குரிய நிலைமைக்குள்ளாய் உன்னை மாற்றுவார். அதான் இன்னைக்கு செய்தி. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, நான் தேவனை பிதாவென்று அறிந்து கொள்ளத்தக்கதாக, தேவன் என்னுடைய தகப்பன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கண்களை மூடி ஜெபிக்க விரும்புறீங்க? உன்னுடைய வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இது. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் இல்லைன்னா நீ ஹீரோ, ஆண்டவர் இருந்தால் நீ ஹீரோ, ஆண்டவர் இல்லாவிட்டால் நீ ஹீரோ, ஆண்டவர் இருந்தால் ஹீரோ. பிள்ளைகளுக்குரிய நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன் என்று அறிந்து கொள்ளும்படியாக பிள்ளைகளுக்குள் பிள்ளைகளுடைய அன்பை ஊற்றுகிறார் தேவன், பிதாவு என்று அறிந்து கொள்வதற்காக. அதனால் கேளு, ஆண்டவரே நான் பிதாவு, என்னுடைய தகப்பன் என்று அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்குரிய அன்பை எனக்கு வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லி எல்லாரும் செவிங்க, கண்களை மூடி செவிங்க. ஹாலேலூயா. உன் நிலைமை ஒரு பன்றி கூட்டத்துக்குள்ளே இருந்தால் அந்த நிலைமையை மாற்றுகிற செய்தி இது. உன் நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையாக இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து உன்னை மாற்றுகிற செய்தி இது. அப்பா, ஓ பிதாவாகிய தேவன் என்னுடைய தகப்பன் என்று அறிவதற்கு பிள்ளைகளுடைய ஆவி, பரிசுத்த ஆவி உனக்குள்ள வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வெளிப்படுத்துகிற வெளிப்பாட்டை நீ பெற்றுக்கொள்ளவே ஆனால், நீ அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போதே உன் நிலைமைக்கு ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்குவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. க்ளோரி டு காட், க்ளோரி டு ஜீசஸ். ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொருக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய ஆவி தேவன் தகப்பன் என்று அறிந்து கொள்ளும்படி பிள்ளைகளுக்குள் பிள்ளைகளுடைய ஆவியை வெளிப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்படி செய்ததற்காக நன்றி. பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம். இந்த நாள் செய்தி அநேகருடைய வாழ்க்கை மாற்றத்தக்கதாக, அநேகருடைய வாழ்க்கை மாறத்தக்கதாக ஆண்டவரே இந்த செய்தி தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிதாவாக தேவன் என்னுடைய தகப்பன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்குரிய அன்பு பரிசுத்தம் வெளிப்படுத்தும் போது ஆண்டவரே உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது ஒரு மாற்றம் வரும் என்று எங்களோடு பேசினீரே. அந்த மாற்றம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனிமேலும் ஆண்டவரே கேட்க போற அனைவரிலும் இந்த செய்தி, இந்த வார்த்தை அவருக்குள்ளே மாற்றம் உண்டாகத்தக்கதாக, ஒரு பிள்ளைகளுக்குரிய அன்பு ஒவ்வொருக்குள்ளும் வெளிப்படத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவீர், அப்படி செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உடைய பலன் உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த மோசமான சூழ்நிலையில் ஆண்டவரே, தேசம் மிகவும் மோசத்துக்குள் மோசமான நிலைமைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையிலிருந்து விடுவிக்கக்கூடிய நீர் ஒருவரே, இந்த கொரோனா வைரஸிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒருவரே ஆண்டவரே, அதிலிருந்து விடுவித்து நாங்கள் சீக்கிரமாய் சபை கூடி வரத்தக்கதாக வழிகளை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிகாரிகளோடு, ராஜாக்களோடு நீ, அதிகாரம் உள்ளவரோடும் ராஜாக்களோடு நீ பேசுவீராக. ஆண்டவரே, யாரும் பின்னோக்கம் போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, பிசிஏ சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய அன்பை வெளிப்பட்டு அப்பா பிதாவே என்று உண்மையா தகப்ப பிதாவாகிறேவன் சாரி தேவன்
பிதாவென்று அறிந்து கொள்ளும்படி, தகப்பென்று அறிந்து கொள்ளும்படியாக நீ மாற்றும்படி அடிமை ஜெபிக்கிற தேவையோடு இருக்கிற பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். போதுமான வருமானம் இல்லாதவளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீ அவளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். ஆண்டவரே, உம்முடைய தயவு ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளுகிறார். எந்த வாரையும் அடுகாரோடு இந்நாள் வரைக்கும் பாதுகாத்த தேவன் இந்த நாளில் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், அவருடைய ஆவி பலப்படட்டும், விசுவாசம் ஆண்டவரே பெருகட்டும். ஏதோ தானும் இருக்காதபடி உண்மை ஆயுமை தேடத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளை நீ மாற்றும்படியாக ஜெபிக்கும். கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமுக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் ஒவ்வொரு காலங்களிலும் என்றைக்கும் எப்போதும் இருப்பதாக, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.